சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக நடிகை த்ரிஷாவிடம் நடிகர் மன்சூர் அலிகான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். நடிகர் மன்சூர் அலிகான் அண்மையில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அவரது கருத்துக்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே மன்சூர் அலிகான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு விசாரணைக்கு ஆஜராக கோரி சென்னை 1000 விளக்கு போலீசார் அனைத்து மகளிர் போலீசார் அவருக்கு சம்மனும் அனுப்பியது. அதன் பேரில் மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று ஆஜரான மன்சூர் அலிகானிடம் போலீசார் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நடிகை த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டு மன்சூர் அலிகான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு வாரமாக நடந்த கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த போரில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் எனவும் எனக்காக வாதிட்ட தலைவர்கள், நடிகர்கள், ஊடகவியலாளர்கள் யாவோருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரை நாயகி த்ரிஷாவே என்னை மன்னித்துவிடு எனவும் இல்லறமாம் நல்லறத்தில் நின் மாங்கல்யம் தேங்காய் தட்டில் வலம் வரும்போது நான் ஆசிர்வதிக்கும் பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.